வாங்க மிஸ்டர் கணேஷ். அறைக்குள் நுழைந்தவனை உற்சாகமாக வரவேற்றவரின் கை குலுக்கல் அழுத்தமாக இருந்தது. இது வசந்த் என்றான். ஹவு டு யூ டூ மிஸ்டர் வசந்த்? வெரி வெல், தேங்க்யூ என்று வசந்த் சுற்றிலும் வேடிக்கை பார்த்தான். கணேஷ் அவரை பார்த்தான். குமாரவியாசன், என்ன பெயர் இது? தோற்றத்தில் 48 வயதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் இருந்தது. தலைமயிரின் அத்தனை கன்னங்கரையில் நிச்சய சாயம். பின்பக்கமாக தள்ளி வாரினதால் அகன்ற நெற்றி, பிரதான மூக்கின் கீழ் செப்பனிடப்பட்ட மீசை, தாடி, மார்புக்கு குறுக்கே ஐ லவ் மை கம்ப்யூட்டர் என்றது டீஷர்ட். லம்பாடி பாவாடை போல் ஏராளமாக பேண்ட், மணிக்கட்டில் செப்பு வளையம், செருப்பில் ராஜஸ்தானம், சிரிப்பில் மஞ்சள் தந்தம். உங்க நெஜப்பேரே குமாரவியாசன் தானா சார் என்றான் வசந்த். ஆமா, ஏன்? காளிதாசன் நாடகம் ஞாபகம் வருது. உங்க அப்பா பேர் என்னவா இருக்கும்? மிருத்யுஞ்சன். அவர் கவனியாமல், நீங்க வரப்போறதா லீனா சொன்னா எல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு? தெரியாது, இன்னும் சந்திக்கல. தீபக்னு ஒருத்தர் தான் எங்களை கேட்டுக்கிட்டார். சொத்து வாரிசு விஷயமா இங்க ஏதோ தகராறு இருக்கிறதாகவும். அவர் முகம் சற்று மாறியது. தகராறா? எதுவும் இல்லை மிஸ்டர் கணேஷ், பூரா சொத்துமே அவளோடது தான். எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்படைக்க எப்படா அவளுக்கு 18 வயசு வரும்னு காத்துட்டு இருக்கேன். சரியா 1 மாசம் இருக்கிறதா தீபக் சொன்னாரு. தெரியும், December 22 நீங்க வந்ததுல எனக்கு சந்தோஷம், பெரிய ரிலீஃப். பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கியிருக்கீங்களா? தேவையே இல்லை, அவங்களே இருக்காங்களே. அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் அந்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. லீனா என்று கூப்பிட்டார். என்ன சித்தப்பா என்றது அந்த பக்கம். பார், மிஸ்டர் கணேஷ் வந்திருக்கார். 5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லுங்க, குளிச்சிட்டு இருக்கேன். பேசுறாங்களா பாடுறாங்களா என்றான் வசந்த். நிஜமாகவே அந்த குரல் இனிமையாக 10-12 வயது பெண்ணினுடையது போல இருந்தது. குமாரவியாசன் தனது பைப்பை எடுத்து அதை அக்கக்காக கழற்றி கம்பியால் குத்தி ஒரு திருச்சரலு நுழைத்து அதன் அந்தரங்கத்து நிக்கோட்டின் காவிகளை சுத்தம் செய்து கொண்டு மீண்டும் பொருத்தி புகையலை கடித்து பப் பப் என்று பற்ற வைத்து நீலமேக புகை ஒன்றை எழுப்பி உட்கார்ந்தார். காத்திருந்தார்கள். திடீரென, மிஸ்டர் கணேஷ், உங்களுக்கு பிசாஸ்ல நம்பிக்கை உண்டா என்றார். கணேஷ் சற்று தயங்கி, இந்த காலத்துல அரசியல்வாதிகளை தவிர மற்ற எதையும் நம்பலாம் சார். ஒண்ணுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள கட்சி மாறிடுறாங்க சார் என்றான் வசந்த். ஏய் என்று கணேஷ் அதட்ட, அவர் உங்க ஜூனியர் இப்படித்தான் எப்போ 60 ஜோக்கா அடிச்சிட்டு இருப்பாரா என்றார். ஞாயிற்றுக்கிழமைங்க தேசிய விடுமுறை தினங்களை தவிர சார் நீங்க நம்புறீங்களா? சச்ச, பேயாவது பிசாசாவது, சில சமயம் மனுஷங்க தான் பேய் பிசாசு எல்லாமே. வெரி குட், நீங்க ஏன் கட்சி? வசந்த் அந்த அரைச்சுவரில் மாட்டியிருந்த வர்ண சித்திரத்தை பார்த்து கொண்டிருந்தான். தாட்டியான பெண்கள் உடம்பில் வஸ்திரம் இல்லாமல் படுத்திருக்க, சுற்றிலும் கொழுக் முழுக் குழந்தைகள் விண்ணில் ரெக்கை கட்டி பறந்து வில்லடித்து கொண்டிருந்தன. ரூபன்சா சார் என்றான் வசந்த். அவர் கவனிக்காமல் கணேஷை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். வசந்த் குனிந்து பூச்செண்டு பூ ஒன்றை மூக்கால் தொட்டு பார்த்தான். அலமாரி புத்தகங்களை ஆராய்ந்தான். எனக்கு அந்த கார்டியன்ஷிப் ரொம்ப நியூசன்ஸா போச்சு. என் பிஸ்னஸை கவனிக்கவே நேரம் இல்லை. இருந்தும் இந்த பண்ணைய புறக்கணிக்கல. பாத்தீங்கல்ல, இன்னும் இல்லை. டைம் இருந்தா பூரா சுத்தி பாருங்க, நிறைய செஞ்சிருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சாலிடா செஞ்சிருக்கேன். மஃபத்லால், டாடா, எஸ்டேட் டியூட்டி ஏதாவது பாக்கி இருக்கா? எல்லாம் எங்க அண்ணன் இறந்த போதே கட்டி தீந்தாச்சு. 1 பைசா கிடையாது. புக்ஸ் எல்லாம் சுத்தம். ரொம்ப நல்லதுங்க. பாருங்க, என்ன பொறுத்தவரையிலும் இந்த ப்ராப்பர்ட்டியில நான் கார்டியன்ங்கிறதுக்காக மாசம் 1 ரூபாய் சம்பளம் போட்டுக்கிட்டேன். எதுக்கு? எனக்கே நிறைய பணம் இருக்கு. வாஸ்தவம், அந்த உயில் காப்பி இருக்குதா? மெட்ராஸ்ல இருக்கு. ஏன் பார்க்கணுமா? இல்லை, வேற யாராவது கிளைமென்ஷன் உண்டான்னு தெரியணும். சேச்ச, எல்லாம் லீனாவுடையது தான். அது பிரிக்க முடியாத, அழிக்க முடியாத சொத்து. 1806 ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பொழுது போகலைன்னா எல்லாத்தையும் பாருங்க. லீனா தான் ராணி. அதை பத்தி கருத்து வேறுபாடே கிடையாது. ஆனா அவர் யோசிச்சார். மிஸ்டர் கணேஷ், உங்ககிட்ட இதையெல்லாம் சொல்லணுமா கூடாதான்னு தான் நான் தயங்கிட்டு இருக்கேன். நீங்க அவளுடைய லாயர், சொல்லலாம் தான் தோணுது. இதை பத்தி லீனா கிட்ட கேட்காம இருக்கிறதா இருந்தா சொல்றேன். சொல்லுங்க. அவர் சொல்ல துவங்கும் முன் இடது பக்கம் கதவு திறந்து ஒரு மிக அழகான பெண் வெளிப்பட்டாள். வணக்கம், நீங்க தானே கணேஷ்? கணேஷ் தாக்கப்பட்டான். அவன் நிறைய அழகி பெண்களை பார்த்திருக்கிறான். எல்லோரிடமும் ஏதாவது ஒரு குறை இருக்கும். மூக்கில், உதட்டோரத்தில், பற்களில், குரலில், உடல் அமைப்பில், சுற்றுப்பருமனில், ஒல்லியில், வாசனையில், தலைமயிரில், எங்கேயோ ஒரு சின்ன தப்பு இருக்கும். இவளிடம் இல்லை. லீனா என்கிற நளினமான பெயரே அவளுக்கு வலிக்கும் போல பூ போல இருந்தாள். ஓமைகள் அவளை வர்ணிக்க ஓவர் டைம் வாங்க வேண்டும். மான் போல கண்கள், பவள செவ்வாய், இந்த பிசினஸ் எல்லாம் உதவாது. புதுச்சட்டை அணிந்த ஓமைகளை தேடியாக வேண்டும். நெற்றியின் அளவு எப்படி இருக்க வேண்டும்? தலைமயிர் எப்படி இருக்க வேண்டும்?
மூக்கு, உதடு, தாடை, கழுத்து, மார்பகம், வயிறு எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கணேஷின் பிரம்மச்சாரி நினைவுகளில் இங்கே கொஞ்சம் ஜீனத், அங்கே கொஞ்சம் ஹேமமாலினி, அதோ ஒரு ரேகா, ஓரத்தில் ஒரு ஜெயலக்ஷ்மி, ஜெயப்பிரதா என்றைக்கோ பார்த்த சரஸ்வதி, பார்த்தே இராத கிளியோபாட்ரா, ஒரு தடவை நாகர்கோவில் பஸ்ஸில் பார்த்த எவளோ என்று ஒரு கம்போசிட் பிம்பம் வைத்திருந்தாள். இனி அதற்கு தேவையின்றி ஒரே ஒரு லீனா. குழந்தை முகமா அது? என்னை காப்பாற்றி எனக்காக சமுத்திரங்கள் தாண்டி பனிமலைகளில் ஏறு என்று சொல்கிற முகம். அதே சமயம் ஓரத்தில் ஒரு சின்ன ஜரிகையாக ஆணவமா, அலட்சியமா, ஏளனமா, குறும்பா? வசந்த் இப்படியே நின்று கொண்டிருக்க கணேஷ் அவனை ஒரு தடவை உலுக்கினான். இது வசந்த். வணக்கம், ஹாய் என்று வசந்த் சொல்ல நினைத்து அதற்கு பதில் என்று காற்றுதான் வந்தது. நீங்க சித்தப்பாட்ட பேசிட்டீங்களா? பேச ஆரம்பிச்சிட்டோம். தீபக் உங்களை பத்தி நிறைய சொன்னார். எங்க ரெண்டு பேரை பத்தியுமா? நான் உண்டா என்றான் வசந்த். குமாரவியாசன் குறுக்கிட்டு, லீனா இவங்க எதுக்காக உனக்கு தேவைப்படுறாங்கன்னு எனக்கு புரியல என்றார். தீபக் தான் அட்வைஸ் பண்ணார். வாழ்க தீபக் என்றான் வசந்த். ஏன், உங்களை சந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்களை ஒரு கலை விழால பார்த்திருக்கேன். ஏய் ஆரம்பிக்காத என்றான் கணேஷ். என்ன சாப்பிட்றீங்க, காஃபி என்று அவள் எழுந்திருக்க வசந்த், நீங்க போகாதீங்க, இப்பதானே உள்ள வந்தீங்க, காஃபியா முக்கியம். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்கண்ணா. லீனா காலர் வைத்த சட்டை அணிந்து அதை இடுப்பில் முழுந்திருந்தாள். டெனிம் ஜீன்ஸ் அணிந்திருந்தாள். உட்கார்ந்தாள். கழுத்தில் ஒரே ஒரு பட்டர்ஃப்ளை சங்கிலி போட்டிருந்தாள். ரூமே நீங்க வந்த அப்புறம் பிரகாசமாயிருக்கு. அவள் குழந்தை மாதிரி புன்னகைத்தாள். அப்பட்டமான முகம் அவளை பாதிக்கும் என்று தோன்றவில்லை. தான் அழகாக இருக்கிறோம் என்கிற பிரஜ்ஞை அவளுக்குள் இருக்குமா இல்லையா என்பது பற்றி சந்தேகமாக இருந்தது. ஜஸ்ட் இமேஜின், இந்த ஒரு மாசத்துல இது அத்தனை சொத்தும் ஒண்ணுது லீனா. மறுபடி அந்த புன்னகை. உனக்கு இந்த சொத்தோட மதிப்பு தெரியுமா? தெரியாது. 70 லட்சம் கேட்டுக்கோங்க கணேஷ். சித்தப்பா, தோட்டத்துல தேன் கலர்ல ஒரு பூனைக்குட்டி பார்த்தேன், மியாவுனது. ஹவு ஸ்வீட். லீனா பி சீரியஸ். என்ன செய்யணும்? அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு? அவள் கேள்வியில் எந்தவித பாசாங்கும் இல்லாதது ஆச்சரியமாக இருந்தது கணேஷுக்கு. அசடா, வெகுளியா, மறதி உள்ளவளா? நிஜம்மா நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல விளையாடுறீங்களா? விளையாடல, எனக்கு இந்த சொத்தெல்லாம் தெரியாது, சின்னவதானே, பின்ன ஏன் சொல்லி அமிச்ச என்றார் குமார் அதட்டலுடன். அவள் கண்களில் சற்று பயமும் லேசான கண்ணீர் திரையோடு ஆயத்தமும் தெரிய, தீபக் தான் ஏற்பாடு செஞ்சார் என்றார். தீபக் உங்களுக்கு என்ன என்ன ஃப்ரெண்டு? அப்பாடா, இவர் என்ன இப்படி என்னை முழிச்சு பார்த்துட்டே இருக்காரு? வசந்த் அப்படி முழிச்சு பார்க்காத. கணேஷ் நீங்களே எல்லாத்தையும் பார்த்து சொல்லிடுங்க. பிறந்த நாளுக்குள்ள சித்தப்பாட்ட இருந்து கணக்கு பார்த்து முடிச்சிடுங்க என்ன. கணேஷ் சற்று எதிர்ந்து சரி என்றான். எல்லாமே நாடகமா என்ன? ப்ளீஸ் என்றாள். பின்குறிப்பாக அதனுடன் புன்னகை ஒரு போனஸ். மிஸ்டர் வசந்த் நீங்க ஏன் கோபமாயிட்டீங்க? நான் இப்ப கேட்டது தப்பா? மன்னிச்சிடுங்க. சேச்ச, உங்ககிட்ட கோச்சுக்கிறதா? முடியாத காரியமா? 3 நிமிஷத்துல ஒரு சைன்யத்தே சாப்பிட்டுடுமே உங்க சிரிப்பு. போங்க, ஏலி பண்ணாதீங்க. ஹாய் ஹாய் லீனா, கொஞ்சம் தோட்டத்து பக்கம் போயிட்டு வரியா? நான் கணேஷ் கூட பேசணும். ஏன், நான் இருந்தா என்னவா? ஒண்ணும் இல்ல, உனக்கு தான் போர் அடிக்கும். நான் வேணா அந்த தேன் கலர் பூனைக்குட்டியை பிடிச்சி தரவா? நிஜம்மா? அப்ப வாங்க. உங்களுக்காக தேன் கலர்ல புலிக்குட்டி அம்மா கிட்ட பால் சாப்பிட்டுட்டு இருந்தா கூட புடுங்கிட்டு வந்துடலாமே. மிஸ்டர் வசந்த் நீங்க இருங்க. லீனா நீ போமா, அவங்க ரெண்டு பேரும் 15 நிமிஷத்துல தோட்டத்துக்கு வருவாங்க. சரி சித்தப்பா, வரீங்களா மிஸ்டர் கணேஷ்? வசந்த் நிச்சயம், அதை விட இந்த ஜென்மத்தில் முடிப்பதற்குள் அவள் சென்று விட்டாள். அவள் போனதும் கவனமாக கதவை சாத்தி விட்டு வந்தார் குமார். அனாவசிய அலங்காரங்கள் நிறைந்த தேக்கு மர மேஜையின் விளிம்பில் உட்கார்ந்தார். மிஸ்டர் கணேஷ், லீனாவை பாத்தீங்க, அவளை ஒரே வார்த்தையில உங்களால வர்ணிக்க முடியுமா? ஏஞ்சல் என்றான் கணேஷ். நீங்க மிஸ்டர் வசந்த்? டிட்டோ. கனவுகளை நூலிழையாக்கி தங்கத்துல நகலெடுத்து செஞ்ச தேவத. பிரமாதம். அவர் சிரித்தார். ரெண்டு பேரும் என்ன சுலபமா ஏமாந்து போறீங்க என்று போயிருந்த தன் பைப்பை மறுபடி கிளப்பி கொண்டு புகை இழுத்து தன் மார்பு முழுவதும் நிரப்பி கொண்டு தொடர்ந்தார். மிஸ்டர் கணேஷ், இப்ப என்ன தமிழ் மாசம்? தமிழ் மாசம் தானே. வசந்த் நான் என்ன பாஸ் பஞ்சாங்கத்தையா முழுங்கியிருக்கேன்? கார்த்திகைன்னு நினைக்கிறேன். கார்த்திகை மாசம் 6ஆம் தேதி. நீங்க முழுங்கிருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னால இதே கார்த்திகை மாசம் திருதியைன்னு நினைக்கிறேன், சித்தயோகம் கூடிய சுப தினத்துல இந்த லீனா கல்யாணமா? சரிதா கேசா? கார்த்திகை மாசத்திலே பண்ண மாட்டாங்களே. கவனமா கேளுங்க மிஸ்டர் கணேஷ். மிஸ்டர் வசந்த், என் அண்ணா பெண் லீனா, நீங்க சொல்ற ஏஞ்சல், மிஸ்டர் வசந்த் சொல்ற தங்க நகல் தேவதை என்ன செஞ்சா தெரியுமா?
கணேஷும் வசந்தும் அவர் சொல்லப்போவதை எதிர்பார்த்திருக்க அவர் வேண்டுமென்றே புன்னகையுடன் தன் பைப்பின் பேரில் அதிக கவனம் செலுத்தி அதன் வாயை பொருத்தி அதனின் நெருப்பை இழுத்து இழுத்து அதற்கு உஜ்வலம் கொடுத்து மற்றொரு புகை மேகத்தை தனக்குள் இழுத்து வெளியிட்டு பின்னால் பல சிக்கல்களை தவிர்க்குங்கிறதுனாலேயே உங்ககிட்ட சொல்லித்தான் ஆகணும், லீனா ஒரு கொலை செஞ்சா என்றார். பட்டென்று பெரிதாக சப்தம் கேட்டு கண்ணாடி ஜன்னல் சிதறியது. கணேஷ் திடுக்கிட்டு ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான். கீழே மரத்தடியில் லீனா கையை உதறிக்கொண்டு நகத்தை கடித்து கொண்டு கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். சாரி சாரி, மாங்கா அடிச்சேன், கல்லு குறி தவறிச்சு, பயந்துட்டீங்களா? ஆமா, மன்னிச்சுக்கோங்க. அவள் உற்சாகத்துடன் ஒரு ஸ்கிப்பிங் கயிறு கொண்டு குதித்து குதித்து ஓடினாள். 36, 35, 34, 33 மெலிதான செம்பட்டை தலை போல அவள் கூந்தல் சற்று தாமதித்து அவளுடன் சிரிக்க சூரிய ஒளியின் விளையாட்டின் அங்கே ஒரு கவிதை நிழல் கூட அவள் தேவதை போல்தான் இருந்தாள். அபத்தம் என்றான் வசந்த். 2 வருஷத்துக்கு முன்னாடி கொலை செஞ்சுட்டு மரத்தடியில ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்க முடியுமா? இது வெறும் ரீல் இல்ல, கேபிள் ட்ரம். மிஸ்டர் வசந்த், அவ கொலை செஞ்சிருக்காங்கிறத தெரிஞ்சா ஒரே ஒரு ஆத்மா, அந்த தெரிஞ்ச ஆத்மா நான் ஒருத்தன்தான். ஏன், அவளுக்கு தெரியாதா? தெரியாது. நீங்க பேசுறது டெல்லி அரசியல் மாதிரி இருக்கு. பாய் இருக்கா பெராண்டாலாம் போல வர்றது. மிஸ்டர் கணேஷ், நீங்க என்ன சொல்றீங்க? கணேஷ் ஜன்னலுக்கு வெளியே மறுபடி பார்த்தான். 50 ஸ்கிப்பிங் எடுத்து முடித்தவள் அந்த தேன் கலர் பூனைக்குட்டியை பிடித்து எடுத்து கன்னத்தில் தேய்த்து கொண்டிருந்தாள். நம்ப முடியல, மேல பார்த்து கணேஷ் என்று கூப்பிட்டு அங்கிருந்து புன்னகை செய்து கையை ஆட்டினாள். இவளா? எங்கிட்ட எதுக்கு இதை சொல்றீங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. இப்ப நீங்க தான் அவளை காப்பாத்தணும். எப்படி? அதை இப்ப சொன்னா புரியாது. உங்களுக்கு நடந்ததை முதல்ல இருந்து சொல்றேன். சரியா 2 வருஷம், கார்த்திகை மாசம், திருதியை சித்தயோகம் சொல்லிட்டீங்க. குமார் தொடர்ந்தார். அதோ தெரியுது பாருங்க, ஒத்தடி பாதை. அதுல 1.5 ஃபர்லாங் போனீங்கன்னா ஒரு அழகான சொனை வரும். 4 கால் மண்டபம், பூவரசு மரத்து நிழல், அழகான அமைதியான இடம், இயற்கைக்கு ரொம்ப அருகே இருக்கக்கூடிய இடம். செயற்கை சாதனங்கள் எதுவும் கிடையாது, பிரிமேவல். அந்த இடத்துல அது நடந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை, லேசா மழை பெஞ்சு ஓஞ்சிருந்தது. லீனா ஹாஸ்டல் இருந்து வந்திருந்தா. காலேஜ்ல அப்பதான் சேர்த்திருந்தாலும் இன்னும் ஸ்கூல்கள் மாதிரி தான். பாவாட சொக்கா ரெட்ட பின்னல், நீங்க சொன்ன மாதிரி ஏஞ்சல் தான். பண்ண பூரா ஓடுவா, டிராக்டர்ல போவா, மரத்துல ஏறுவா, தொழுவத்துல புதுசா போட்ட கண்ணுக்குட்டி அவிழ்த்து விட்டு அதை துரத்தி விட்டு ஓடுவா. அன்னைக்கு மட்டும் மொரசம் ஏதோ உம்முன்னு இருந்தா. சாயங்காலம் தோட்டத்து பக்கம் போய் வரேன்னு சொல்லிட்டு போனா. நான் ஜாம் நகர்ல இருந்து முதல் நாள் தான் வந்திருந்தேன். பண்ண கணக்குகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 6 ஆயிடுச்சு, இவளை காணல. லேசா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. தோட்டத்துக்கு போனேன், அவளை காணல. எங்க போயிருப்பான்னு யோசிச்சேன். அரச மரத்தடிக்கு அவளுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், ஒருவேளை அங்கதான் போயிருப்பான் தேடிட்டு போனேன். அப்போ என்கிட்ட ரூபின்னு ஒரு அல்சேஷன் இருந்தது. அது முன்னால ஓடுது, நான் பின்னாலேயே போனேன். இருட்டிருச்சு. அந்த மாலைய மறக்கவே முடியாது மிஸ்டர் கணேஷ். இப்ப கூட ராத்திரி சொப்பனங்கள்ல அந்த காட்சி வேற வேற ரூபத்துல திரும்ப திரும்ப வருது. தூக்கம் உதறி போய் உடம்பெல்லாம் வியர்வை, நனைஞ்சு எழுந்து உட்காந்துருவேன். 2 செரினஸ் சாப்பிட்டாத்தான் மறுபடி பறக்கம் படுக்க முடியும். பைப்பை மறுபடி பற்ற வைத்த அவர் விரல்களின் இடையில் தீக்குச்சி நடுங்குவதை கணேஷ் கவனித்தான். மரத்தடியில மண் பாதையில லீனா தரையில உட்கார்ந்துகிட்டு விசிச்சு விசிச்சு அழுதுகிட்டு இருக்கா. நான் போய் ஏமா கண்ணு, என்ன ஆச்சு உனக்குன்னு அவ தலையை திருப்பினேன். திக்குன்னு ஆயிருச்சு. அவ முகம் பூரா வீங்கி போய் ஒரு மாதிரி மஞ்சளா மூக்குல இருந்து திரவம் ஒழுகுது. அப்புறம் சட்டப்பாவாடையெல்லாம் ரத்தம். உனக்கு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. இன்னை வரைக்கும் அவ அதுக்கு பதில் சொல்லல. நான் முதல்ல யாராவது இவளை பிடிச்சு பலாத்காரம் பண்ணியிருப்பாங்கன்னு முடிவு கட்டினேன். இருந்தும் அத்தனை பெரிய ரத்த திட்டு உடைகள்ல எப்படி வந்திருக்கும்னு தெரியல. இதற்கிடையில ரூபி கொலைச்சிக்கிட்டு காலை தேய்ச்சி தேய்ச்சி மூந்து பார்த்துக்கிட்டு என்னை பிடிச்சு இழுக்குது. மெல்ல அவளை ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சுட்டு ரூபியை தொடர்ந்து போறேன். அங்கிருந்து 100-150 அடியில புதர்ல ஒரு பிரேதம் கலந்தது. மிஸ்டர் கணேஷ், அந்த மாதிரி ரத்தம் இழந்த உடலை நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. சாக்பீஸ் மாதிரி, சப்பி போட்ட மாங்கோட்டம் மாதிரி, ஈஜிஷியன் மம்மி மாதிரி துடுதுப்புன்னு உடம்புல இருக்கிற அத்தனை திரவங்களையும் ஒரு ராட்சச சைஃபன் வச்சு உறிஞ்சி எடுத்துட்ட மாதிரி செத்து கிடந்த உடல். உடல்ல இருந்து அத்தனை ரத்தமும் என்ன ஆச்சுன்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கப்போ எனக்கு சட்டுன்னு லீனா அவனுடைய உடையில இருந்த ரத்த திட்டு தான் ஞாபகம் வந்தது. அவன் மேல பங்கச்சர் போட்டு எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சது போக பாக்கி இருக்கிற ரத்தம் அவ சட்டை மேல வழிஞ்சிருக்கு. கக்கென்று எச்சிலை விழுங்கினான் வசந்த். என்ன சார் காட்டேறி விடுறீங்க? அந்த உடலை அடையாளம் கண்டுகொள்ள கொஞ்சம் நேரமாச்சு. அப்புறம் தெரிஞ்சது அது ஒரு 17 வயசு பையன், பண்ணையில எடுபடி வேலை செய்யற ரத்னசாமியோட பையன். ரொம்ப சாதுவான கழிவிறக்கமான பையன்.
அவன் லீனாவை பலாத்காரம் எதுவும் செய்ய முற்பட்டிருப்பானான்னு நம்ப முடியல. அந்த உடலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. முதல்ல லீனாவை கவனிக்கலாம்னு அவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அலம்பி உடைகளெல்லாம் களைஞ்சு காஃபி கொடுத்து செடட்டிவ் கொடுத்து படுக்க வச்சேன். அவள் உடனே தூங்கிட்டா. யோசித்தேன், அபத்தமாக இருந்தது, படுக்க வச்சேன். அப்புறம் அவள் உடனே தூங்கிட்டா, அபத்தமாக இருந்துச்சு. அவள் என்ன செஞ்சிருப்பா, என்ன தான் நடந்திருக்கும்? தூங்கிட்டு இருந்தவ கைகளை பார்த்தேன், கையெல்லாம் கீறல். நகத்தில் அந்த பையன் காக்கி சட்டையோட நூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கை மூடிக்கிட்டு இருக்கு, விரல் எடுக்கல ரத்தம். விரலை பிரித்து பார்த்தா கொத்தா அவன் தலைமயிறு. வசந்த் தன் நெஞ்சை பிடிச்சு கொண்டு நல்ல வேலை என்றேன். அவள் தான் அவனை கிழிச்சு உரிச்சு போட்டிருக்கா என்கிறதுக்கு உண்டான அடையாளங்கள் நிறையவே இருந்தது. எனக்கு ஆச்சரியம், எப்படி நடந்தது? எங்கேருந்து அவளுக்கு இத்தனை பலம் வந்தது? என்ன தான் நடந்துச்சு? தெரியலை, தெரியவே இல்லை. எனக்கு போலீஸ்கிட்ட சொல்கிறதா, பாடியை என்ன செய்கிறது, ஒன்றும் புரியலை. கிராமத்தில் இருந்து ரத்னசாமியை தேடிட்டு வந்தாங்க ரெண்டு மூணு பேர். இல்லை, இங்கே வரலன்னு சொல்லிட்டேன். 6 மணி நேரம் தூங்கிட்டு ராத்திரி 1 மணிக்கு எழுந்தா முகம் பழையபடி தெளிஞ்சிருந்தது. என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். என்ன ஆச்சுன்னு அவள் திருப்பி கேட்டா. அவளுக்கு ஒரு அச்சரம் ஞாபகம் இல்லை, பிளாங்க். அதில் பாசாங்க எதுவும் இல்லை. தோட்டத்துக்கு போனேன், தூங்கி எழுந்தேன், அவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. ஏதாவது கேட்டால் சிரிக்கிறா. நான் என்ன செய்வேன்? எனக்கு அந்த சமயத்தில் உசிதம்னு பட்டதை செஞ்சேன். நேராக போனேன் ராவோட ராவா அந்த உடலை அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே குழி தோண்டி புதைச்சி மண்ணை போட்டு மூடிட்டு அதை மேலேயே 2 பாறாங்களையும் நகர்த்தி வச்சுட்டு வந்துட்டேன். ரூபி அந்த இடத்த விட்டு வரவே மறுத்துது. மறுபடி தரைய தரைய பிராண்டிச்சு. அந்த ராத்திரியை அதை சுட்டுட்டேன். அந்த பையன் பாடி அப்படியே இருந்தது. சில்லி, அபாயகரமான காரியம் என்றான் கணேஷ். அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு அதுதான் பட்டுது. அவள் ஏன் அப்படி செஞ்சான்னு காரணம் கண்டுபிடிக்கிற வரையிலும் உடல் மறைஞ்சிருக்கிறது நல்லதுன்னு மேலே அத்தான் புதைச்சி வச்சேன். காரணம் எப்படி கண்டுபிடிச்சிங்க? இன்னும் கண்டுபிடிக்கல. பாடி இன்னும் அங்கேயே புதைஞ்சிருக்குதா? ஆமாம், சரியாக போச்சு. மிஸ்டர் கணேஷ், நீங்கள் கெட்டிக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் கண்டுபிடிங்களேன். நான் வந்தது சொத்து வாரிசு விஷயமா டிரான்ஸ்ஃபரை மேற்பார்வை பார்க்கறதுக்கு. அதில் ஒரு சிக்கலும் கிடையாது, எல்லாம் நான் தயாராக வச்சுருக்கேன். அவகிட்ட எல்லா சொத்தையும் ஒப்படைக்கிறப்போ இந்த சுமம் மட்டும் ஏன் கூட இருந்துட்டு இருக்கட்டும். இதையும் ஒரு வழியாக இறக்கி வச்சிடணும்னு நம்புகிறேன். அவள் தான் செஞ்சாளான்னு கண்டுபிடிக்கணுமா? அவள் ஏன் அப்படி செஞ்சான்னு கண்டுபிடிக்கணுமா? ரெண்டுமே அவள் தான் செஞ்சாங்கிறதுக்கு அடையாளங்கள் இருக்குது. ஏங்கிறது புரியலை இன்னி வரைக்கும். அது ஒரு பெரிய கேள்விக்குறி. பாருங்க, அவளை இவளா, இவகிட்டையா அத்தனை மூர்க்கம்? அந்த பொண்ணு எப்போவாவது பச்சையாக வாந்தி எடுப்பாளா என்றான் வசந்த். இல்லையே. ஏன்? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸாசஸ் பார்த்துட்டு நீங்களே ஸ்பெஷல் ஜவ் அடிக்கிறீங்களோன்னு. லா காலேஜில் இதுக்கு ஜம்புன்னு பேர், சொம்புன்னு வேற ஜம்பு. குமார் கோபத்துடன், மிஸ்டர் வசந்த், நான் சொன்னதுடைய சீரியஸ்னஸை நீங்கள் உணரவே இல்லை என்றார். ஈஸி வசந்த், சுமாரு என்று அதட்டினான் கணேஷ். சார், நீங்கள் அது வரைக்கும் 2 வருஷமாக அது மேலே ஒரு ஆக்ஷனும் எடுக்கலன்னு தெரியுது. ஆமாம், ஆனால் நிறைய விசாரித்தேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த மாதிரி முன்ன ஒரு தடவை நடந்திருக்கு இதே அரச மரத்தடியில். எப்படி எப்படின்னு தெரியல, 40 வருஷம் கூட இருக்கலாம் தெரியுது. ஆனால் அடிக்கடி இந்த ஏரியாவில் ஆட்கள் காணாமல் போகிறதும் பசுமாடுகள் மறைஞ்சு போகிறதும் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க. யார்? பக்கத்து கிராமத்தில். என்ன சொன்னாங்க? 2 வருஷத்துக்கு ஒரு முறை கார்த்திகை மாதத்தில் தவறாமல் அது வருதான். அதுன்னா அது என்னது? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. கிருத்திகாங்கிறாங்க, சங்கரிங்கிறாங்க, இன்னும் ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, எங்கள் ஃபேமிலியை சேர்ந்த பெண்கள் தான் தேடுமா. சிரித்தார். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை எதுவும் இல்லை. நான் கம்ப்யூட்டர் ஆசாமி, ரேஷ்னலிஸ்ட். எனக்கு உறுத்துறது ஒரு விஷயம், அன்னைக்கு நடந்தது என்ன, அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன், அது கிடைக்கிற வரைக்கும் அந்த உடல் அங்கேயே இருந்தாகணும். இதை நீங்கள் என்கிட்ட சொன்னதில் எங்களையும் உங்கள் கான்ஸ்பிரசிக்கு உடன்படுத்தினாப்புல ஆயிடுதே. அதுக்கான தண்டனையை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் நாங்கள் ஏற்றுக்க தயாராக இல்லையே. 7 வருஷம் வர உழும், சும்மாவா என்றான் வசந்த். இல்லை மிஸ்டர் வசந்த், நான் இத்தனை நாள் போலீஸ்ட சொல்லாததுக்கு மற்றொரு காரணம் இருக்கு. அவங்க சொல்ற அந்த 2 வருஷம் ஆட்டோன்னு காத்திருக்கேன். பரம்பரை பரம்பரையா இந்த நம்பிக்கை இருக்குது. ஐசி, மறுபடியும் அந்த ராஜேஸ்வரியோ காமேஸ்வரியோ வருதான்னு பார்க்க போறீங்களா? ஏறக்குறைய அப்படித்தான். ஆனா பார்க்க போறது நான் இல்லை, நீங்க. உங்களைத்தான் கேட்டுக்கிறேன். அதுக்காகத்தான் உங்ககிட்ட இதையெல்லாம் சொன்னேன். கார்த்திகை மாசம் வந்துருச்சு, லீனாவும் வந்துட்டா. என்ன சொல்றீங்க? ராத்திரி தோட்டத்தில் உலாத்தி ஏதாவது பிசாசு காத்தவராயன்னு வந்தா பிடிச்சி பாட்டிலில் போட்டு. ஏன் சார், அடுத்த பஸ் எப்போ? பயப்படாறீங்களா? பயமா? இருந்தாலும் உள்ளூரை கண்ணுக்குட்டி உதைக்கும். நாங்கள் ஏதோ ஹைகோர்ட்டில் வாதாடுற ஜனங்க, நீங்களே இருந்து விசாரிச்சு வாங்க என்றான் கணேஷ். எனக்கு பிஸ்னஸ் துரத்துது, பம்பாய் போயானோ, திரும்பி 20 தேதிக்குள்ளார வந்துடுவேன். அதுக்குள்ளே எதுவும் நடந்துடாது, நடந்துவிடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டா. யூ சி மிஸ்டர் கணேஷ், எனக்கு ஒரு விதத்தில் லீனாவை பற்றியும் கவலையாக இருக்குது.
என்னதான் எல்லாம் நான் சென்ஸ்னாலும் சின்னதாக எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு. லீனா அவள் எல்லாரும் பொலிவா இல்லையே? சில வேளையில் அவள் செய்கிற காரியங்கள் வினோதமாக இருக்கும். கட்டெரும்பு பிடிச்சான்னு வச்சுக்கோங்க, அதை தனித்தனியாக மூணு பாகமாக்கி காலெல்லாம் பிச்சுருவா. வண்ணத்து பூச்சியோட இறக்கைகளை பிச்சுட்டு பாக்கி இருக்கிற புழுவை நெளிய நெளிய ஊசியால் குத்துவா. நத்தையை எடுத்து வெந்நீரில் போடுவா, மிதிப்பா. சரி சரி, எல்லாத்தையும் சொல்லியானுமா? காலையில் நான் சாப்பிட்ட பஜ்ஜியெல்லாம் வெளியில் கொண்டு வந்து வச்சுட்டு தான் மறுகாடையும் பார்ப்பீங்க போல. உள்ளூர சின்ன சின்ன வயலன்ஸ் அவகிட்ட இருக்குது, அதுக்காகத்தான். நீங்கள் எப்போ பம்பாய் போகிற போகிறீங்க? ரெண்டு நாளில் பார்க்கலாம். ரெண்டு நாள் இருக்கும், அதுக்குள்ளே விசாரித்து பார்க்குறோம். உங்கள் சந்தேகங்களில் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் பயந்தது இல்லைன்னு தீர்ந்து போச்சுன்னா எனக்கு நிம்மதி. அப்புறம் நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிறேன். போலீஸுக்கு போனால் கூட சேரேன், நீங்கள் சொல்லுங்கள், பார்க்கலாம் என்றான் கணேஷ். அறையை விட்டு வெளியே வந்தார்கள். மறுபடி இறங்கி வாசலுக்கு வர லீனா ஒரு பெரிய ரப்பர் பந்து வைத்து அதை தட்டி தட்டி விளையாடி கொண்டிருந்தாள். என்ன, எல்லாம் பேசியாச்சா என்று கேட்டு இரண்டு கண்களையும் வசீகரமாக இமைத்து சிரித்தாள். லீனா, இங்கே ஒரு அரச மரத்தடி மண்டபம் இருக்குதாமே. ஆமாம், நான் காட்டுறேன் வாங்க. அவள் உற்சாகமாக நடக்க பாத்தி வெட்டி கொண்டிருந்த தோட்டக்காரனை பார்த்தான் கணேஷ். வசந்த், அந்த ஆள்கிட்ட ஒரு கடப்பார் இருந்தா, வாங்கிட்டு வா